இந்த இருக்கு இடம் கொடுத்தா படுக்க கேக்குங்கிற மாதிரி சின்ன தலைவலி சின்ன காய்ச்சல் வந்து அப்படியே அப்படியே பழகிடுவாங்க. சார் இனிமே சார் இனிமே பழகிறோம் அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி பழகிடுறாங்க, நோயோடு வாழ்ந்து பழகிடுறாங்க. இல்லை இல்லை இயேசுவின் சரீரங்களில் நோய்கள் சுமந்து தீர்க்கப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய வாழ்க்கையில் எது இருக்கக்கூடாதோ அதெல்லாம் இயேசுவின் மீது கல்வாரியில் இருந்தது. புரியுதா? அங்கே ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் என்ன யோசித்துக்கணும், அதெல்லாம் என் வாழ்க்கையில் இருக்க பாவத்தை சுமந்தார், அப்போ அது என் வாழ்க்கையில் இருக்கிறது கடவுளுடைய சித்தம் அல்ல, நீதியே என் மீது வைத்து விட்டார். அப்போ நோய்களை சுமந்தார், அப்போ அது என் மேலே இருக்க வேண்டியதே இல்லை. தரித்திரத்தை சுமந்தார், அது எனக்கு இருக்க வேண்டியதே இல்லை. மரணத்தை ஏற்றுக்கொண்டார், நான் ஜீவனோடு இருக்க போகிறேன். ஆமென். அவமானங்களை ஏற்றுக்கொண்டார், துக்கங்களை ஏற்றுக்கொண்டார். அப்போ எதெல்லாம் தேவையற்றதோ அதையெல்லாம் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். ஆமென். இப்போ அது உங்கள் மேலே இருக்கிறதுக்கு அதிகாரமே கிடையாது. ஆமென். இப்போ அதுக்கு தான் நிற்கணும், சத்தியத்தை புரிந்து கொண்டு. சில பேருக்கு இருக்குதேங்க, இருக்குதேன்னா இடம் கொடுத்ததுனால இருக்குது, இப்போ எதிர்க்கணும். ஆமென். ஏ தப்பா வந்துட்ட, கிளம்பு கிளம்பு. ஆமென். சின்னதாக தான் வரும், லேசாக வரும். இந்த இருக்கு இடம் கொடுத்தா படுக்க கேட்குங்கிற மாதிரி சின்ன தலைவலி சின்ன காய்ச்சல் வந்து அப்படியே அப்படியே பழகிடுவாங்க. சார் இனிமே சார் இனிமே பழகிறோம் அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி பழகிடுறாங்க, நோயோடு வாழ்ந்து பழகிடுறாங்க. இல்லை இல்லை, நாம் எதிர்க்க வேண்டும். ஆமென். பலவீனப்படுத்துகிற ஆவியே, இயேசுவின் நாமத்தில் சரீரங்களை விட்டு விலகிப்போம். ஆமென். ஆமாம், சிலர் அப்படியே செட் ஆகிடும், அது வந்துடுங்க, எனக்கு வாரம் வாரம் அது வருங்க, என்னமோ விருந்தாளி மாதிரி, உங்கள் சொந்தக்காரங்க மாதிரி. சில சொல்லுவாங்க இந்த சீசனுக்கு எனக்கு வந்துடும், என்ன வேடந்தாங்கள் பறவையாயுது, அந்த வியாதி அந்த பலகீனம் அதெல்லாம் வந்துடும். இல்லைங்க, அது சாப்பிட்டாலே எனக்கு ஒரு அலர்ஜிங்க. இப்படியே இவங்க வாழ்நாளெல்லாம் அதை நம்ப வச்சுட்டான் பாருங்க, அந்த பொய்யை ரொம்ப பிடிக்குங்க ஆனால் அலர்ஜிங்க. கடவுள் எனர்ஜியாக வச்சதெல்லாம் அலர்ஜி ஆயிடுச்சு பாருங்களேன். அப்போ ரத்தத்தின் வல்லமையினால நீங்க அதை உடைக்கணும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமே. நான் கிறிஸ்துவை நம்புகிறேன், அவருடைய மீட்பை நான் நம்புகிறேன், நான் சாபத்துக்கு கீழே இல்லை, நான் மீட்கப்பட்டவன். ஆமே. ஆமா, எனக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லாத போது டாக்டர்கிட்ட காமிக்கும் போது டாக்டர் சொன்னார், இனிமே நீங்க ஏசியை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. அதனால தான் சர்ச்சு ஃபுல்லாக இப்போ ஏசியை போட்டு உட்காந்துருக்கேன். நான் மட்டும் இல்லை, எல்லோரும் ஏசியில் தான் இருக்க போகிறோம். நம்ம வந்து அது சொல்கிறாங்க, நம்ம மேலே அக்கறையோடு சொல்கிறாங்க, ஆனால் அதை எடுத்துக்க போகிறோமா, இன்னொன்று இருக்குது. நான் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நான் நம்பிக்கை வைக்க போகிறேன். ஆமே. அதுதான் விஷயம், அவர் வார்த்தையை நான் பிடித்து கொள்ள போகிறேன், அவர் வார்த்தையை நான் நம்ப போகிறேன். ஆமே.